வணக்கம். விஜயா இன்டெகிரல் ஃபார்ம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுடைய வினோத். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கரூரை மாவட்டம் கூழித்தலவட்டம் செம்பேட்டிப்பட்டி கிராமத்துக்கு வந்து வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து சோலார்ல வந்து ஃபென்சிங் வந்து அமைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம கோழி பண்ண இந்த மாதிரி மாட்டு பண்ண தோட்டக்கலை துறைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்பி வேலி கல் வச்சு அமைச்சு வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து வேலி போட்டிருக்கோம். நான் இங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து சோலார் பவர் வச்சு தான் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விஜயா இன்டெகிரல் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆ வணக்கண்ணா, உங்கள் பேர் ஊர் எல்லாமே வந்து சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் வந்து சுரேஷ், ஊர் வந்து திருச்சி. சரிங்க. என்னோடய ஃபார்ம் இருக்கிற இடம் வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் இறைநேமங்கலம் கிராமம். அதுக்கு பக்கத்தில் இருக்க செம்மேட்டுப்பட்டியில் என்னோட ஃபார்ம் அமைச்சிருக்கேன். இது மொத்த பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர். ஆ சரிங்க. அதில் இப்போ 5 ஏக்கர் கிட்ட உருவாக்கியிருக்கோம். இதில் முழுசாக சோலாரில் தான் எல்லாமே ரன் ஆகுது. அதாவது வந்து சோலார் வேலி, லைட்டிங் சோலாரு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் பம்பிங்கும் சோலாரில் தான் பண்ணியிருக்கோம். இதுதான் இப்போ இந்த 10 ஏக்கருக்குள்ளே உள்ள என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? 10 ஏக்கரில் அதான் 5 ஏக்கர் தான் கல்டிவேட் பண்ணி ஃபார்மிங் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மாமரம், தோப்பு வச்சுருக்கோம், தென்னை வச்சுருக்கோம், நாவல் மரம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் கலந்து கொய்யா இதெல்லாம் கலந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மாக பண்ணுறேன். அதோட கோழி பண்ண வச்சுருக்கேன். அதுலேயே மீன் பண்ண இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சோலார் பவர் உடைய நீங்கள் வந்து இந்த மாதிரி கரண்ட்டு வருதுன்றீங்க, இந்த மாதிரி கரண்ட் வரது நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா? இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து அப்ரூவ்டு ஃபென்சிங் தான், பவர் ஃபென்சிங்கு. இது சோலாரில் ஒர்க் ஆகிறது, இது டிசி வோல்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதனால் வந்து பல்ஸ் ரேட்டிங் வந்து கட் பண்ணி தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உயிருக்கு பயம் கிடையாது, உயிரினங்களுக்கும் பயம் கிடையாது. ஆனால் ஏதாவது டச் பண்ணிச்சுன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுங்க எதுவும் வந்து வேறு ஆடோ மாடோ ஒரு தடவை டச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுங்க வராது, பயத்தில் வராது, பயத்திலே வராது. ஆனால் உயிர் இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் இல்லை, எதுவும் வராமல் வராது. லைட்டாக அடிக்கும். ஆமாம் ஆமாம், டிசி கரண்ட்னால பல்ஸ் ரேட்டிங் தான் விட்டு விட்டு வரும். அதனால அந்த விட்டு வர்ற கேப்பில் நம்ம மனுஷனாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சென்ஸ் பண்ணி நவுந்துரும். இப்போ இதில் எவ்வளோ பவர்னா எவ்வளோண்ணா வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் கரண்ட் வந்து 9000 வோல்ட் வரும், ஜென்ரேட் ஆகும். ஆனால் பல்ஸ் ரேட்டிங் பயப்பட வேண்டியது, நமக்கு எதுவும் பிரச்சனை அதில் யாருக்கும் எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம தெரியாமல் தொட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி. எத்தனை ஏக்கர் வரையிலும் இந்த சோலார் போட்டிருக்கீங்க? இது கம்ப்ளீட்டாக 10 ஏக்கருக்குமே சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கேன். 10 ஏக்கருக்குமே வந்து கரண்ட் ஃபென்சிங் தான். ஆமாம், வேலி தான், கரண்ட் வேலி. இப்போ ஒரு இந்த 10 ஏக்கருக்கு வந்து செலவு வந்து உங்களுக்கு எப்படி எவ்வளோ? இது இப்போ தான் கவர்மெண்ட்ல மானியம் தராங்க. நாங்கள் வச்சது வந்து 2012 வச்சுட்டோம். எல்லாமே நம்ம சொந்த செலவில் தான் பண்ணிக்கோ. இங்கே உள்ள எல்லாமே சொந்த செலவு தான், மானியம் அந்த மாதிரி கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணல நாங்கள். சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 3.75 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆணுச்சு. அப்போது இந்த சோலார் வேலி போடுறதுக்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குதுங்களா? இப்போ கொடுக்குறாங்க. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வழியாக கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே எல்லா கிராமத்துலையுமே வந்து எல்லா கிராமத்துலேயுமே அங்கே உள்ள தோட்ட அக்ரி இன்ஜினியரிங் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. சரி. இதுதான் என்னோட என்ட்ரி ஃபார்மோட என்ட்ரி கேட்டு. இதில் தான் ஃபென்சிங் ஸ்டார்ட் ஆகுது. சரி. இந்த ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி எத்தனை லைன் வேணாலும் போட்டுக்கலாம். 5லேருந்து எத்தனை 12 லைன் போடலாம். நான் 9 லைன் போட்டிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6 10 லைன். இது வந்து ஆக்சுவலி 9 லைன் தான், இதுக்கு வந்து 10 லைன், கேட்டுக்கு 10 லைன். லைன் ஃபுல்லாக போட எவ்வளோ? ஆமாம், நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். சேஃப்டி தான், சேஃப்டிக்கு எனக்கு இது போதும். பட் இது எனக்கு 9 லைன். இது அது வரைக்கும் நம்ம பவர் இழுத்து கொடுக்கலாம். பவர் இழுத்து கொடுக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்கும் தனியாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அங்கே காட்டுறேன். இப்போ எர்த்தும் இதுவும் ஃபேஸும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க. லைனும் 4வது லைனும் எர்த்து. மித்த லைன்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஃபேஸு. இங்கே பாருங்கள். ஆமாம், மெயின். இதுவும் ஒன்றும் 4ம் எர்த்து. 2, 3, 4, 5, 6, 7, 8 எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஷார்ட்டாக இருக்கும். இது மட்டும் பாருங்கள், இந்த 2 லைனில் ரீல் கொடுத்து ஷார்ட் இல்லாமல் பண்ணியிருப்போம். 2வது லைனும் 3வது லைனும் இந்த 4வதும் கீழே இருக்க 1வதும் எர்த்து.
அது ஷார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த லூப் பண்ணிருக்கோம். இத பாருங்க மித்ததெல்லாம் லூப் பண்ணிருப்போம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நாலாவது ஏன்னா எந்த அனிமலும் உள்ள வராம இருக்கிறதுக்கு லோவா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கேப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அடி ஒன்னே கால் அடி வரையும் போவாங்க. உள்ள வந்து இந்த காட்டு பண்ணிக்க அந்த கீழே எதுவுமே எது மேக்ஸ் 99% எதுவுமே உள்ள வராது. உள்ளே வராது. ஆமா ஈவன் பாம்பு கூட உள்ள வராது. விலங்குகள் மட்டும் இல்ல மத்த மனுஷங்களும் வந்து உள்ள வரதுக்கு பயப்படுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நம்ம தோட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப சேஃப்டி. நம்மள மாதிரி வெளியூர் இப்ப என்னோட ஃபார்முக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால இந்த மாதிரியான அவுட்டர் ஸ்பேஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஃபென்சிங் இந்த மாதிரி ஃபென்சிங் பண்றது ரொம்ப ரொம்ப நம்ம சேஃப்டி. இந்த மெயின் கேட்ல வந்து பவர் கொடுத்துருக்கீங்க. நம்ம திறக்கும் போது வந்து இதுலயும் வந்து லைன் வரும் இல்ல? கண்டிப்பா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம திறக்க போறது வந்து இந்த இதுதான். ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. வேணா இந்த பாருங்க இந்த இந்த ரீல் இருக்கு இல்லையா? தொடாதீங்க. இதுல நீங்க தொட்டீங்கன்னா கரண்ட் வராது. இதுல கரண்ட் வராது வராது. ஆனா நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் இந்த தாப்பாக்கு போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள கனெக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியா விட்டுருப்போம். மித்ததெல்லாம் நெருக்கமா இருக்கும். நெருக்கமா இருக்கும். ஸோ இங்க எல்லாம் நீங்க வச்சீங்கன்னா பவர் வரும். ஸோ மற்ற இந்த கதவு தாப்பால் பக்கத்தில் உள்ளதில் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கை விட்டு திறக்கலாம். ஒன்றும் ஒன்றும் பிரச்சனையாக வராது. இதில் வரும். ஆனால் இது பாருங்கள் இங்கே நெருக்கி இருக்குது. இதை ஒட்டி இருக்குது. இங்கே தொட்டிங்கன்னா பவர் வரும். இதில் வந்து இதுக்கப்புறம் வராது. இதுக்கப்புறம் இந்த இதுக்கப்புறம் வரவே வராது. வராது இதில் வராது. ஸோ இப்போ இதில் வராது. ஆனால் இது நம்ம ஃப்ரேமை ஒட்டி நெருக்கி இருக்கும். இந்த இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்போம். ஏன்னா கையை விட்டு திறக்கிறதுக்கு வெளியிலேருந்து தாப்பா போடுறது திறக்கிறது இந்த மாதிரி பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். வெளியிலேருந்து தான் உங்களுக்கு லைன் வெளியில் ஃபுல்லாக போகுது. இந்த கேட் வந்து செப்பரேட் தனியாக போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து பவரை லூப் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஒயர். ஆமாம் இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே போகிற பவரை இந்த லூப் பண்ணி இதில் கொடுக்கும்போது இந்த என்டையர் சப்ளை ஆயிரும். இப்போ இது வந்து பாருங்கள் இதோட எல்லாமே ஜாயிண்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. இதில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அடி ஷாக்கிங் வரும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன். இது வந்து ஒயர் டைட்னர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஒயர் தொங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஒயர் போஸ்ட் வச்சு இது வச்சுருக்கோம். இது தொடக்கூடாது. இது வந்து டைட் பண்ணுறதுக்கு இது வச்சு ஒயர் டைட்னர் அது ஒயர் டைட்னர். இதில் இதுக்கு ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை வச்சு இதில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஒரு சுத்தினீங்கன்னா இழுத்துக்கும். ஆமாம் ரோல் ஆகிக்கும். அதனால ஆனால் இதிலலாம் இப்போ சப்ளை வரும். இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யும். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போது சாதாரணமாக கவி வெளி போடும்போது ஒரு 8 அடிக்கு ஒரு கல் வந்து நடுவாங்க. ஆமாம் இப்போ வந்து இது நீங்கள் வந்து எவ்வளோ நீட்டுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங்கை பொறுத்தளவுக்கு கார்னர் டு கார்னர் வந்து பெரிய போஸ்ட் வரும். ஒரு 3 இன்ச் போஸ்ட்டு நமக்கு 3 இன்ச் மினிமம் 3 இன்ச். ஆமாம் ஹெவி போஸ்ட் போட்டு காங்கிரீட் போட்டிருப்போம். மித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு ஒரு டி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது வாங்க காட்டுறேன். இது வந்து டி ஆங்கிள். இந்த டி ஆங்கிள் வழியாக தான் லைனே போகும். ஆனால் இந்த டி ஆங்கிள் வந்து உள்ளே வந்து போஸ்ட் ஆகிருக்காது. மண்ணில் வந்து கொதிச்சிருக்க மாட்டோம். சப்போர்ட்டுக்கு தான் இருக்கும். சும்மா மேலே இது இது வந்து சப்போர்ட் தான். ஸோ இதிலலாம் உங்களுக்கு பவர் வராது. ஏன்னா இந்த ரெயில் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த கம்பிக்கு இதுக்கும் இந்த டி ஆங்கிளுக்கும் இதுக்கும் இந்த லைனுக்கு வராது. நடுவில் ஒரு ரீல் கொடுத்துருக்கோம். ஸோ ரீல்குள்ளே தான் போகும் கனெக்ஷன். ஸ்ட்ரீட் லைட் இது இதோட லைன்ல இது வேற இல்லை. இது செப்பரேட். எதுக்குமே லைனே கிடையாது. மேலேயே சோலார் பேனல் இருக்குது. பேனல்லேருந்து உள்ளுக்கு இந்த யூனிட்டில் வந்து பேட்டரி இருக்கும். இன்பில்ட் பேட்டரி. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6:00 ஆனிச்சுன்னா வெயில் மறைஞ்சிச்சின்னா லைட் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 6:00 வந்து ஆட்டோமேட்டிக்காக சூரியன் வந்து மறையும் போது உங்களுக்கு லைட் ஆன் ஆகிடும். ஆமாம் லைட் ஆன் ஆகும். காலையில் அது மாதிரி சூரியன் உதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது லைட் ஆஃப் ஆகிடும். லைட் ஆஃப் ஆகிடும். ஆமாம் அது வந்து ஆட்டோமேட்டிக். ஆமாம் இது ஆட்டோமேட்டிக். இது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் பார்த்தீங்கன்னா வந்து
கண்டினியூ வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு உங்களுக்கு அந்த டைம்ல வந்து வெயிலே வந்து இருக்காது அந்த மாதிரி டைம்ல வந்து வர்க் இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது இதுக்குமே ஒரு லைஃப்னு இருக்கும் இப்ப இனிஷியலா அதாவது வந்து கம்பெனில சொல்றது வந்து 2 டேஸ் வரையும் தாங்கும்னு சொல்றாங்க ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் தெரியல ஆனா நீங்க சொல்ற மாதிரி 5 நாள்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா ட்ரைன் ஆயிடும் ஆனா பொதுவா வந்து சோலார போறது அளவுக்கு வந்து வெயில் அடிக்கணும்னு அவசியம் இல்ல வெளிச்சம் இருந்தாலே அது வந்து சார்ஜ் ஏறிடும் வெளிச்சம் இருந்தாலே சார்ஜ் ஏறிடும் சோலாருக்கு வந்து வெயில் ரொம்ப அதிகமான வெயில் தேவையே இல்ல இது வந்து ஹியூமிடிட்டில தான் வர்க் ஆகும் ஹீட்ல இல்ல இது வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது நாங்க வாங்கும் போது 5550 வந்துச்சு இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு சொல்றாங்க இந்த சைடும் பாத்தீங்கன்னா தென்னை நட்டிருக்கேன் எல்லாம் குட்டரகம் தான் நட்டிருக்கேன் இந்த சைடு வந்து கொய்யா ஒரு நெட்டுக்கு அப்படியே கொய்யா போகும் இப்போ தென்னை மரம் என்னென்ன ரகணம் இதில் வச்சுருக்கீங்க எவ்வளோ தென்னை மரம் வச்சுருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 தென்னை மரம் இருக்குது வரிசைக்கு ரகம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டை நெட்டை நாட்டு ரகம் அது பேஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் சரிங்க இப்போ எத்தனை வருஷத்து கண்ணு இது இது வந்து இப்போ 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு அவுக்குள்ளே தான் இருக்கும் சரிங்க இப்போ மழை பெஞ்சதுனால உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அடசலாக இருக்குது இதெல்லாம் இனிமேல் தான் க்ளீன் பண்ணுவாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைட்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுவாங்க கொய்யாவில் என்னென்ன ரகம் வச்சுருக்கீங்க கொய்யா வந்து L49 ஒரு ரகம் அதுதான் வச்சுருக்கேன் மொத்தம் ஒரு 70 மரமாக தான் இருக்குது காய்க்கிற மரமாக தான் இருக்குது இதுக்கு தண்ணியெலாம் எப்படி இது எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் தான் பண்ணியிருக்கிறேன் நம்ம சோலார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் தான் இவ்வளோ நாள் ஓடிச்சு அக்ரிகல்ச்சர் பம்பிங் வந்து சோலார் பம்பிங் தான் அதில் தான் பண்ணியிருக்கேன் அதில் தான் ட்ரிப் லைன் கனெக்ஷன் கொடுத்து வாட்டர் கொடுத்துருக்கேன் இப்போ கவர்மெண்ட்டோட டக்கல் ஸ்கீம் அப்ளை பண்ணி அதுலேயும் வந்து கரண்ட் வாங்கியிருக்கேன் சரிங்க ஆனால் ப்ரைமரியாக எங்களுக்கு யூஸ் ஆகுறது வந்து சோலார் தான் இப்போ தண்ணி விடுறதுக்கும் வந்து சோலார் தான் வந்து மெயின்லி சோலார் தான் இப்போ இந்த சோலார் வேலி அமைக்கணும் அப்படின்னா முதல்ல இடத்தோட நீள அகலம் அதெல்லாம் தெரியணும் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் வந்து எவ்வளோ போஸ்ட்டு தேவைப்படும் அதுக்கு தகுந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் அவுட் பண்ணி ரேட் சொல்லுவாங்க இப்போ ஒரு சதுரமாக இருக்குன்னா 4 போஸ்ட்டு போதும் இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு சோலார் பேனல் அதுலேருந்து உங்களுக்கு பவர் வந்து இது இதுக்கு பேர் இதில் வரும் இதுக்கு பேர் வந்து எனர்ஜைசர் சரி இது வந்து எனர்ஜைசர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோவாட் போட்டிருக்கு பாருங்க 1 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரையும் சப்ளை இது லோடு தாங்கும் இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இது வந்து ஃபேஸு இது ஃபேஸு இது நியூட்ரலு இதை தான் நாங்கள் உங்களுக்கு கம்பியில் காமிச்சிருப்பேன் 1, 4 சொன்னேன் இல்லையா 1, 4 இந்த லைனு மித்தது எல்லாமே இந்த ஃபேஸ் இது இதுதான் ஒயரில் கீழேருந்து போய் வெளியில் கனெக்ட் ஆகும் 10 ஏக்கருக்கு வந்து இங்கே இருந்தால் எல்லாமே வந்து ஆமாம் 10 ஏக்கர் இங்கே இருந்தால் ஜென்ரேட் ஆகுது இந்த ஒரு பேட்டரி வந்து போதுமானது போதும் மோர் தென் எனஃப் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா 110 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கோம் 110 வாட்ஸ் பேனல்லேருந்து வர்ற பவர் வந்து எனர்ஜைசர் மூலமாக சப்ளை ஆகும் 120 ஏஹெச் பேட்டரி போட்டிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் நைட்டில் ரன் ஆகும் ஆமாம் நைட்டில் ஓடும் இப்போ வெயில் நேரத்தில் சத்தம் கேட்குது பாருங்க இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா சப்ளை போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சப்ளை போயிட்டு இருக்கு சப்ளை த்ரூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் வந்து உங்களுக்கு ஷாக்கு லைனில் இந்த மாதிரி பச்சை மாட்டை பட்டுச்சுன்னா வந்து கரண்ட் கம்பத்தில் வந்து பீஸ் போயிடுது இந்த மாதிரியான பிரச்சனை அந்த மாதிரி வருதுங்க இல்லை இது வந்து டிசி கரண்ட்ன்றதுனால பல்ஸ் ரேட்டிங்கில் தான் சப்ளை ஆகும் சரிங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணிச்சுன்னா இதாகாது ஃபியூஸ் எல்லாம் போகாது ஷார்ட் மட்டும் டப் டப் டப்னு ஷார்ட் ஆகுறது டச் ஆகுறதுக்கான ஸ்பார்க்கிங் ஷார்ட் மட்டும்தான் கேட்கும் பட் அது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை இந்த மாதிரி பில்லு எதனால் இப்போ என்னென்னா இப்போ இந்த மாதிரி புல்லெல்லாம் இருந்ததுன்னா உங்களோட பவர் வோல்ட் வந்து லோடு குறையும் இப்போ இதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்க பாருங்கள் அந்த மாதிரி தெளிவாக இருந்ததுன்னா சப்ளை நல்லா ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது மாதிரி அடசலாக இருக்குன்னா இப்போ வந்து இந்த பச்சை புல் இந்த மட்டையெல்லாம் டச் ஆகுது இல்லையா அதனால் இங்கெல்லாம் சப்ளை கம்மியாக தான் இருக்கும் சரிங்க நம்ம என்ன பண்ணணும் இந்த சோலார் வேலியை பொறுத்தவரை ஒரே ஒரு இதுதான் மெயின்டெனன்ஸ் இருக்கணும் என்ன மெயின்டெனன்ஸ்னால் வேறு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை இந்த லைன் போகிற இடம் வந்து கிளியர் பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாய இடத்துக்கு வந்து வேலி போடணும்னு நினச்சிங்கன்னா சோலார் வேலி தான் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு ஒரே மெயின்டெனன்ஸ் இது மாதிரி அடசல் இல்லாமல் தெளிவாக வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ சேஃப்டி அது சேஃப்டி மட்டும் இல்லை நம்ம இடத்துல வந்து செக்யூர்டாக இருக்கும் இது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இது சேஃப்டி இது யூஸ் இருக்கிறதுனால தான் இப்போ கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க எல்லாம் கொடுவோம் நாங்கள் போடும்போதெல்லாம் எந்த இதுவும் இல்லை எல்லாமே நாங்கள் செலவு பண்ணி தான் பண்ணோம் இப்போ அந்தெல்லாம் இல்லை நல்ல கவர்மெண்ட் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க
ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயிகள் யாருக்கு தேவையோ அவங்க அந்தந்த ஏரியாவில் உள்ள இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க கைட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்கலாம் அதை கொடுத்து எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்ல விஷயந்தான். இது மற்ற கல் இதெல்லாம் போகிறதோட இது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நன்றி. உங்கள் யூடியூப் சேனல் நான் அடிக்கடி பார்ப்பேன், அதனால தான் நான் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. சரி, அதே மாதிரி நல்ல நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து போடுறீங்க, ஃபர்தராக நல்லா பண்ணுங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்களையும் சொல்கிறேன் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. பார்க்குற வியூவர்ஸும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.